அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம் சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம் 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம் சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகம் 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 15 மேற்பட்டோரிடம் விசாரிக்கப்பட்ட நிலையில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.